நலமான காலை பொழுது சிந்திப்போம் செயல்படுவோம். உரையாடலில் மக்களை எப்படி கவர்வது? மற்றவர்கள் உங்களிடம் மனம் திறந்து நிறைய பேச வேண்டும் என்றால் நான் சொல்லப்போகிற மூன்று எளிய வழிமுறைகளை விழிப்போடு நீங்கள் பின்பற்றலாம். ஒன்று, உரையாடலில் ஈடுபட்டிருக்கிற மற்ற மனிதரை கவனத்தோடு நேரடியாக பார்த்து பேச வேண்டும். அவர் பேசும்பொழுது வேறு எந்த சிந்தனையையும் மனதில் கொள்ளக்கூடாது, வேறு எவற்றாலும் கவனம் சிதறக்கூடாது. இரண்டு, உண்மையான ஆர்வத்தோடு பேசுகிறவர் பக்கம் சற்று சாய்ந்து தேவையான இடங்களிலெல்லாம் ஆமோதிக்கும் விதத்தில் தலையை அசைத்து புன்னகை செய்து கேட்க வேண்டும். மூன்று, நீங்களும் பேசுகிறவர் சொல்கிற செய்தியில் ஈடுபாட்டோடு கலந்து கொள்ளும் விதமாக அவ்வப்போது உங்களது உணர்வுகளை தெரிவிக்கும்படி உங்களுடைய குடலின் வழியாகவும் கண்களின் வழியாகவும் ஆமாம் இல்லை எனக்கு புரிகிறது அப்படியா என்றெல்லாம் சொல்வதோடு அதன் பிறகு நீங்கள் என்ன செய்தீர்கள், என்ன சொன்னீர்கள், என்ன நடந்தது என்பன போன்ற தொடர்பான கேள்விகளையும் கேட்க வேண்டும். இப்படி நீங்கள் குறைந்த அளவே பேசி மிகப்பெரிய அளவிற்கு புகழப்படுகிற மனிதராக மாறலாம். சிந்திப்போம் செயல்படுவோம்.